यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இப்பொழுது நாம் கர்மா என்று சொல்லக்கூடிய வினைகளை பற்றி சுவாமி தேசிகனுடைய திருவள்ள பிரகாரமும் எம்பெருமானாருடைய சித்தாந்தமும் ஆகிய விஷயத்தை இங்கு சொல்ல இருக்கின்றோம். சுவாமியினுடைய குமாரர் நயினாராச்சாரியார் பிள்ளையந்தாதியில் ஒரு பாசுரம் அருளி செய்துள்ளார். வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் எனச் சினமே விமுன்போல் சிதைக்கும் வகை இங்கு அரிது கண்டீர். ஏனெனில் இராமானுஜமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. தன்னுடைய கர்மாக்களை குறித்து சொல்லுகின்றார். வினைகாள் என்று இது சம்போதனம். இத்தனாள் வரைக்கும் இந்த வினைகள்லாம் நம்மளுடைய புண்ணியப்பாப்பங்கள்லாம் நம்மள்டையே இருந்துருக்கு. அதோடு மாத்திரமில்லை, அதனுடைய கோபத்தினால நம்ம எல்லா கோபத்தை கொண்டு நம்மளை சிதைச்சிருந்து, அதாவது துன்புறுத்தி கொண்டு இருந்தது, கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தது. இப்போ அந்த காரியம் இனிமேல் உன்னால் பண்ண முடியாது. இது வினைகளை பார்த்து சொல்கிறோம். நீங்கள் இனிமேல் அந்த காரியத்தை பண்ண முடியாது. இனி வேறோரிடம் தேட வேண்டும். உங்களுடைய சுபாவம் துன்புறுத்துவதாக இருந்ததுன்னாக்க அந்த துன்புறுத்துறதுக்கு நான் ஆளாக ஆக மாட்டேன். இனிமேல் நீ வேறு எங்கேயானா போய் சேர வேண்டியது தானே தவிர என்னிடத்தில் இருக்க முடியாது என்று சொல்கிறார். இப்போ என்ன புதுசாக என்ன வந்துடுத்து உமக்கு? இத்தனை நாளாக உண்டு தானே நாங்கள் இருந்தோம், உமா தானே நாங்கள் துன்புறுத்தி போயிருந்தோம் என்று சொன்ன அதுக்கு சொல்கிறார், நாங்கள்லாம் எங்கள் மனசில் என்னன்னு கேட்டால் தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. தூப்புல்ல அவதாரம் பண்ணின சுவாமி தேசிகன் அவர் பரிசுத்தமானவர். அவர் என் புந்தி புகுந்து என் மனசில் அவர் குடிகொண்டு விட்டார். அந்த குடிகொண்டதோடு மாத்திரமில்லை, அவர் அங்கேயே இடமாக, அதாவது குடிகொண்டிருக்கிறதுனாக்க நுழைஞ்சி அதையே வாசஸ்தானமாக ஒரு கொண்பது தான் குடி கொள்வது, குடி என்பது. ஆகையால் அந்த சுவாமி தேசிகன் என் மனசில் நுழைந்தது மாத்திரமில்லை, என்னுடைய மனசையே அவருடைய இருப்பிடமாகவும் இடம் கொண்டு இருந்துருக்கார். அதோடமில்லாத அவர் பிரகாசிச்சுட்டு இருக்கார். இப்போ எல்லாத்தோடையும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால சுவாமி தேசிகன் என் மனசில் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால வினைகள்லாம் என்கிட்ட வர முடியாது. ஒன்று, சுவாமிக்கு இருக்கிற ஏற்றம் என்ன என்று கொண்ட சுவாமியினுடைய மனசில் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள் தான் இருந்திருக்கு. ஆகையால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளை மனதில் கொண்ட சுவாமி தேசிகன் என்னுடைய மனசில் இருக்கிறதுனால இனிமேல் புண்ணியபாப ரூப கர்மாக்களுக்கெல்லாம் என்னுடைய மனசில் இடமில்லை, என்னிடத்துல இடமே இல்லை, வேற எங்கேயான போக வேண்டித்தான், கர்மாக்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் என்பதை இந்த பாசுரத்தினால நயினாராச்சாரியார் அருளி செய்கின்றார். இப்படி சொல்லப்படுகின்ற வினைகளை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். வினை என்று சொன்னால் கர்மா என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுவது. இந்த கர்மா புண்ணியகர்மாவாகவும் இருக்கும், பாப கர்மாவாகவும் இருக்கும். இது கர்மான்னு பொதுவான வார்த்தை வினைன்ற மாதிரி. இந்த கர்மான்றது அதனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் அதை பற்றி நாம் பேச முடியும்.
இந்த கர்மா அனாதியாக இருந்துருக்கு. அதாவது எப்பொழுது ஆரம்பிச்சதுன்றது தெரியாததாக இருந்துருக்கு. நித்தியமான வஸ்துக்களுக்கும் கர்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்ன, நித்தியமான வஸ்துக்கள் ஆதியும் அந்தமும் இல்லாதது, அது அனாதியாகவும் இருக்குது அந்தமும் இல்லாததாகவும் இருக்கும். நித்தியமான வஸ்துக்கள் ஜீவன் எடுத்துட்டோம்னா அது ஆதி அந்தம் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஆனால் கர்மா என்னன்னு கேட்டோம்னாக்கா அனாதி, அது எப்பொழுது ஆரம்பிச்சதுன்றது தெரியாது. ஆனால் அதுக்கு நாசம் உண்டு. எதனால் நாசம் வரும்னாக்கா எம்பெருமான அடைவதற்கு உபாயமாக சொல்லப்படுகின்ற பக்தி பிரபத்தி இவைகளாலே கர்மாவுக்கு நாசம் உண்டு. இது முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கணும் கர்மாவில். கர்மான்றது நாம் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம், இது யார் புதுசாக யாரும் சொல்லித்தர வேண்டிய விஷயம் இல்லை, அவாவா மனசில் அவரவர்களுக்கு இருக்கும். நல்ல கர்மாவை பண்ணமானா நமக்கு நல்லது ஏற்படும், கெட்ட கர்மாவை பண்ணமானாக்கா கெட்டது ஏற்படும். யார் நல்ல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்காளோ அவள் மேல் மேலும் நல்ல செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் தீய செயல்களில் ஈடுபடுறவளாக இருந்துருக்காளோ அவள் மறுபடியும் மறுபடியும் தீய செயல்கள்லேயே எழிபவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நாம் பண்ணுற நல்ல கர்மாவுக்கு காரணம் ஏற்கனவே நாம் பண்ணியிருக்கிற நல்ல கர்மம், இப்போ நாம் பண்ணியிருக்கிற தீய செயலுக்கு காரணம் ஏற்கனவே நாம் இழிந்த தீய செயல் என்று சொல்லுகின்றோம். இப்படி அப்போ அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மேலே மேலே நாம் கேட்டும் போனோம்னா இதுக்கு முடிவே இருக்காது. ஆகையால் தான் இது அனாதி என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஒரு நியாயம் சொல்லுகிறார், பீஜாங்குர நியாயம் என்கிற நியாயம். விதை, அதாவது விதை விதைத்து செடி வருகிறதா, இல்லை செடி இருப்பதனால விதை வருகிறதா என்று ஒரு கேள்வி. ஏன்னா எது முன்ன வந்தது எது அப்புறம் வந்ததுன்னு சொல்ல தெரியாது. மரம் முன்ன வந்ததா அல்லது விதை முன்ன வந்ததா, விதை போட்டால் தான் மரம் வரும், மரம் இருந்தால் தான் விதை வரும். ஆகையால் எது முன்ன வந்ததுன்றது தெரியாத ஒரு நிலைப்பாடு இருந்துருக்க அதுதான் பீஜாங்குர நியாயம்னு சொல்லி சொல்கிறது. அவ இன்னும் சில பேர் வேறு மதத்தினர் சொல்லும் பொழுது கோழி முன்ன வந்ததா முட்டை முன்ன வந்ததா என்று கேட்பார்கள். அந்த மாதிரி தான் இதுவும் பீஜாங்குர நியாயம்னு சொல்லி சொல்கிறது. அந்த மாதிரி கர்மாக்களில் வரைச்சே இதுக்கு முன்ன இது, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியாது. இது எப்போவும் அனாதியாக இருந்துருக்கிறது இந்த கர்மா. ஆகையால் இந்த கர்மா அதில் உள்ள 0 பாயிண்ட், அதாவது இதுதான் ஆரம்பஸ்தானம் என்று கர்மாவை சொல்ல முடியாது என்பது முக்கியமான ஒரு விஷயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குப்தாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.